நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை அடுத்த வாயலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் வாடகை வீட்டில் வசித்து வருபவர்தான் தேவேந்திர சிங், வயது 41, உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். இவருடைய மனைவிதான் சாயா, வயது 33. இவர்கள் இருவருமே கடந்த 8 மாதங்களாக அங்கு தங்கியிருந்தனர். அதே பகுதியில் மனோஜ், வயது 30 என்பவரும் தங்கியிருந்தார். இவரும் அதே மாநிலத்தை சேர்ந்தவர்தான். இவர்கள் 3 பேருமே கட்டிடங்களுக்கு டைல்ஸ் ஒட்டும் வேலை செய்தும் வந்தனர். தேவேந்திர சிங் வெளிவேலைக்கு சென்று விட்டார். அப்போது மனோஜுக்கும் சாயாவுக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டது. இருவரும் ஒன்றாக புகைப்படங்களும் எடுத்து கொண்டனர். அடிக்கடி இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்ததாகவும் தெரிகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டுக்கு வந்த தேவேந்திர சிங் நேற்று முன்தினம் வெளியே சென்றிருந்தார். இதனை அறிந்த மனோஜ் சாயா வீட்டிற்கு சென்று, நீ உன்னுடைய கணவரை விட்டுவிட்டு என்னுடன் வந்துவிடு, நாம் இருவரும் சேர்ந்து வாழலாம் என்றும் கூறியுள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்த சாயா அவருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த மனோஜ், நாம் இருவரும் நெருக்கமாக இருக்கும்போது எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை உனது கணவரிடம் காட்டிவிடுவேன் என மிரட்டினார். அந்த நேரத்தில் வெளியே சென்றிருந்த தேவேந்திர சிங் வீட்டுக்கு திரும்பி வந்தார். தனது வீட்டில் மனைவியுடன் மனோஜ் இருப்பதைக் கண்டு ஆத்திரமடைந்தார். இதனால் வீட்டில் இருந்த உருட்டுக்கட்டையால் மனோஜை சரமாரியாக தாக்கியதுடன் மனைவியின் கண் எதிரிலேயே சுத்தியலாலும் அடித்துள்ளார். இதில் படுகாயமடைந்த மனோஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரும் இழந்தார். இந்த கொலையை மறைக்க கணவன் மனைவி இருவரும் முடிவு செய்து மனோஜின் உடலை சாக்கு மூட்டையில் கட்டினர். யாருக்கும் தெரியாமல் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத நள்ளிரவில் எடுத்துச் சென்று உடலை அப்புறப்படுத்த முடிவும் செய்தனர். இதற்காக நள்ளிரவு வரை தூங்காமல் இருவரும் வீட்டில் விழித்திருந்தனர். பின்னர் நேற்று அதிகாலை 2 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் நடுவில் சாக்கு மூட்டையை கட்டிய மனோஜ் உடலை வைத்து தேவேந்திர சிங் சாயா இருவருமே திருவெல்லை வாயில் வழியாக கொங்குமேடு கிராமம் அருகே எடுத்துச் சென்றனர். அப்போது காட்டூர் போலீசார் டாஸ்மார்க் கடை முன்பு வைக்கப்பட்டிருந்த பட்டா புத்தகத்தின் கையொப்பம் இட்டுவிட்டு வெளியே வந்தபோது வேகமாக சென்ற மோட்டார் சைக்கிளை நிறுத்த முயன்றனர். போலீசாரை கண்டதும் மோட்டார் சைக்கிள் நிற்காமலும் சென்றது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் மோட்டார் சைக்கிளை துரைத்து சென்று வாயலூர் பஸ் நிலையத்தில் தடுத்து நிறுத்தினர். பின்னர் சாக்கு மூட்டையில் சோதனை செய்தபோது அதில் இரத்த காயங்களுடன் மனோஜ் பிணமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியும் அடைந்தனர். இதையடுத்து போலீசார் தேவேந்திர சிங் சாயா இருவரையுமே கைது செய்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். இதில் மனைவியுடனான கள்ளக்காதல் விவகாரத்தில் கொலை நடந்ததும் தெரிய வந்தது. மனோஜின் உடலை போலீசார் பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியும் வைத்தனர். கைதான கணவன் மனைவி இருவரிடமும் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.